பாப்பாவை எதுக்குப்பா கழுதுன்னு சொன்னமா அவர் டிரெஸ்ஸே செலக்ட் பண்ண தெரியலமா அடுநாடமா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொன்ன அதுக்காக நீ பாப்பாவை கழுதுன்னு சொன்னதும் தப்பு இந்த பழமொழியோட அர்த்தமும் தப்பு அப்ப என்ன அர்த்தமா கழுன்றது ஒரு வகையான கோர புல்லு சரியா அந்த கோர புல்லுல பாய் தச்சு படுத்தா கற்பூர வாசனை வரும் அதுதான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை சரியா எதுக்குமா பாயில கற்பூர வாசனை வரணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து தரையில்தான் பாய் விரிச்சு படுப்போம் வில்லேஜ் சைடு அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டை சுத்தியும் மரம் செடி கொடிங்க எல்லாம் இருக்கும் அதுல இருந்து இந்த புழு பூச்சி எல்லாம் வந்து நம்மள நைட்டு தூங்கும் போது கடிக்கும் ஆனா இந்த கற்பூர வாசனை தான் எந்த பூச்சியும் நம்ம கிட்ட வராது அதுக்குதான் இந்த கற்பூர வாசனை வர மாதிரி கழுன்ற புல்லுல தச்ச பாய நம்ம விரிச்சு படுத்தா நம்ம கிட்ட எந்த பூச்சும் வராது அதுதான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை இப்ப புரிஞ்சுதா இந்த பழமொழியோட அர்த்தம் புரிஞ்சுடுமா உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆசன ஷேர் பண்ணுங்க எங்க வீடியோஸ் தொடர்ந்து பாக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் ஆனா 1.6% ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க ஆனா 98.4% ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க பாக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்.